ஹாய், நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் பா? 10th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான சம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம், அப்படி தானே? இப்போ கடைசி நம்ம என்ன சம் பார்த்தோம்? எடுத்துக்காட்டு 3.10, 11 பார்த்தோம், மீ போவா, அப்படி தானே? மீ போவா கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். அதே மாதிரி அந்த ரெண்டு மாடல் நீங்கள் வந்து பார்க்கலன்னா பார்த்துருங்க. அந்த ரெண்டு மாடலில் வச்சு பயிற்சி 3.2 கணக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 6 கணக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா இதிலிருந்து ஒரு 5 மார்க் கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு சம்மும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா இந்த சம்மெல்லாம் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சம்ஸுமே நான் நல்லா கிளியராக சொல்லியிருக்கேன், ரொம்ப நேரம் எடுத்து. ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து கோ த்ரூ பண்ணுறேன், ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ முதல் இது பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருக்கேன், பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன் எடுக்க 4 ப்ளஸ் 3 எக்ஸ்ன் எடுக்க 3, அதுக்கடுத்து எக்ஸ்ன் எடுக்க 1 குறையணும். எக்ஸ்ன் எடுக்க 4, எக்ஸ்ன் எடுக்க 3, அதுக்கப்புறம் எக்ஸ்ன் எடுக்க 2 வரணும்ல, அது வரல. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சோ, மைனஸ் எக்ஸ் வந்துச்சு, அப்புறம் -3 வந்தது. ஸோ இந்த எக்ஸ்ன் எடுக்க 2 வரணும் அப்படின்றதுக்காண்டி எக்ஸ்ன் எடுக்க 3 ப்ளஸ் 3 எக்ஸ்ன் எடுக்க 3 ப்ளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் வந்து நானே சேர்த்துருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் -x -3 அப்படியே அதில் இருக்க மாதிரி எழுதிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பல்லுறுப்பு கோவையை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிடுங்க, ஓகே? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, இது ரெண்டில் வந்து எது பெரிய நம்பர், எது பெரிய பல்லுறுப்பு கோவை, இதுதான் பெரிய பல்லுறுப்பு கோவை. ஸோ இதனோட படி பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது, ஸோ இதுதான் பெருசு. ஸோ இதை நான் உள்ளே எழுதிக்கிறேன். அடுத்து இந்த கியூ ஆஃப் எக்ஸ் இந்த சின்னதை வந்து வகுத்தியாக நான் வச்சுக்கிறேன். நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி மொதல் எக்ஸ்ன்னு எடுக்க 4 இதையும் நம்ம என்ன பண்ணணும், வகுத்தோம்னா எக்ஸ் வந்து கிடைக்கும். அந்த எக்ஸை மேலே போடுவோம். ஸோ இந்த எக்ஸை வச்சு இதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், பெருக்கும். பெருக்கி இந்த ஆன்சரை என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் குறியை மாற்றியிருக்கோம். ஸோ இப்படி வந்திருக்கு. திரும்பி 2x எடுக்க 3 திரும்பி இந்த எக்ஸ் எடுக்க 3 அடிச்சு கொடுத்தா 2 வகுத்தோம்னா 2 வந்திருக்கு. இந்த 2 திரும்பி மேலே கொண்டு போய் திரும்பி இந்த 2 வச்சு இது ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், பெருக்கி இங்கே நான் ஆன்சர் எழுதியிருக்கேன். திரும்பி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம குறியெல்லாம் மாற்றி கீழே நம்ம ஒரு ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்கோம், ஓகே? ஜஸ்ட் நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் அந்த முதல் 2 சம் நீங்கள் செஞ்சுருந்தீங்க, எடுத்துக்காட்டு 3.10, 11 பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாட்டி அந்த சம்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்களாவே செஞ்சிடலாம், ஓகே? ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 காமனாக வெளியே எடுத்திருக்கேன். 3 வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் இங்கே எக்ஸ்ன்னு எடுக்க 2 இருக்கும், இங்கே 2x இருக்கும், -3 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் என்ன கொண்டு வரே, வகுத்தியாக கொண்டு வந்திருக்கேன். அடுத்து முன்னாடி இதில் வகுத்தியாக இருந்ததை உள்ளுக்குள்ளே வகுப்படுறதுக்கு உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இது எக்ஸ்ன்னு எடுக்க 3 x 2 நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன், வகுத்திருக்கேன். ஆன்சர் வந்து எக்ஸு கிடச்சிருக்கு. திரும்பி இந்த எக்ஸை வச்சு திரும்பி இதை ஃபுல்லாத்தையும் வகுத்து, சாரி இது ஃபுல்லாத்தையும் பெருக்கி இங்கே எழுதியிருக்கேன். திரும்ப குறியை மாற்றுங்க, அதுக்கப்புறம் திரும்பி இப்படி கிடைக்கும். ஸோ திரும்பி எக்ஸ்ன்னு எடுக்க 2 டிவைடட் பை -x2, இது 2 நம்ம அடிச்சு கொடுக்கணும், ஓகேவா? அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு -1 கிடைக்கும். திரும்பி அந்த -1 இங்கே கொண்டு போய் இந்த -1 வச்சு இது ஃபுல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், பெருக்கி இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் குறி மாற்றினீங்கன்னா 0 கிடைக்கும். அப்போது 0 கிடைச்சிருக்கு. எதை எந்த வகுத்தியை வச்சு பண்ணுறப்ப நமக்கு 0 கிடைச்சிருக்கு, இந்த வகுதி. அப்போ இதுதான் என்னப்பா, மீ போவா. ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது. அதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள், இதை பி ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது, கியூ ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது. ஸோ பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன் எடுக்க 4 இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்ன் எடுக்க 3 இல்லை, எக்ஸ்ன் எடுக்க 2 இல்லை, எக்ஸ்ன் எடுக்க வெறும் எக்ஸ் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் நானே எழுதிக்கிறேன், ஓகேவா? எக்ஸ்ன் எடுக்க 4, எக்ஸ்ன் 0, எக்ஸ்ன் எடுக்க 3 நானே போட்டுக்கிறேன், ஓகேவா? இதுக்கு மதிப்பு இல்லை. ஸோ 0 எக்ஸ்ன் எடுக்க 3, அடுத்து எக்ஸ்ன் எடுக்க 3ல அடுத்து திரும்ப ஒரு எக்ஸை குறைச்சிங்கன்னா எக்ஸ்ன் எடுக்க 2 வரும். ஸோ 0 எக்ஸ்ன் எடுக்க 2, அடுத்து திரும்ப ஒரு 0 போட்டு 0 எக்ஸ் போட்டிருக்கேன். அங்கே -1 இங்கே இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கியூ ஆஃப் எக்ஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ன் எடுக்க 3, அடுத்து எக்ஸ்ன் எடுக்க 2, அடுத்து எக்ஸ் அப்புறம் நம்பர் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை விட்டுருக்கேன், ஓகே? ஸோ இதையும் பாருங்கள், இதில் எது பெருசாக இருக்குது, பி ஆஃப் எக்ஸ் தான் எப்படி இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு கியூ ஆஃப் எக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது, எக்ஸ்ன் எடுக்க 3 தான் இருக்குது. ஸோ இதை வந்து வகுத்தியாக நான் வெளியே வந்து வச்சுக்கிட்டேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதே ஸ்டெப் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிக்கும், ஓகேவா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 120 காமனாக வெளியே எடுத்துட்டேன். வெளியே எடுத்துட்டுனா எக்ஸ் எடுக்க 2 ப்ளஸ் 0 எக்ஸ் ப்ளஸ் 1 நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ அடுத்து நான் இதை பண்ணியிருக்கேன், இதை மட்டும் நான் என்ன வச்சுக்கிட்டேன், வகுத்தியாக அடுத்ததுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வகுத்தியை எடுத்து இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அந்த சைடு வகுத்தியாக இதுக்கு முன்னாடி இருந்தது திரும்பி இங்கே உள்ளே வந்துருச்சு வகுப்படுறதுக்காண்டி. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ன் எடுக்க 3, எக்ஸ்ன் எடுக்க 2 வகுக்கிறேன். ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, எக்ஸு கிடைக்குது. அந்த எக்ஸை வச்சு இது எல்லாத்தையும் பெருக்கி எழுதுகிறேன்.
திரும்பி இந்த மாதிரி வருது, திரும்பி இது இந்த மைனஸ் பதினொன்று எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் ஸ்கொயரையும் அடிச்சு கொடுக்குற மைனஸ் பதினொன்று வருது. இந்த மைனஸ் பதினொன்று மேலே கொண்டு போயிட்டு விடையை கொண்டு போயிட்டு திரும்பி இந்த மைனஸ் பதினொன்றை வச்சு இது எல்லாத்தையும் பெருக்கி ஆன்சர் எழுதுனேன். திரும்ப கூறிய மாத்திரையும் ஜீரோ கிடைக்குது. ஸோ அப்போ இதுதான் எனது மீபோவா. ஸோ மீபோவாவை எடுத்து எழுதியிருக்கேன். இது ரெண்டாவது கணக்கு முடிஞ்சுது. ஓகே, ஸோ மூணாவது கணக்கு பாருங்கள். ஓகே, ஸோ மூணாவது கணக்கு பாருங்கள். அதே மாதிரி இதை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இது q ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்த பின்னாடி இதில் பாருங்கள், இதில் எல்லாத்தையும் மூணு எக்ஸ் அப்படின்றத நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். மூணு எக்ஸ்ன்றது காமனாக வெளியே எடுத்துட்டேன். மிச்சம் என்ன இருக்கும், மூணும் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா இங்கே எக்ஸ் எடுக்கும் மூணு இருக்கும். இங்கே வந்து ஒரு மூணு எக்ஸ் போயிடுச்சுன்னா இந்த ஆறை எப்படி எழுதலாம், மூணு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதலாமா? ஸோ அப்போ மூணு வெளியே போயிடுச்சுன்னா வெறும் ரெண்டு மட்டும்தான் இருக்கும், அந்த ரெண்டு இருக்கும். இது எக்ஸ்ன்னு எடுக்க மூணு இருக்கும், ஒரு எக்ஸ் வெளியே போயிடும். அப்போ மிச்சம் எக்ஸ் எடுக்க ரெண்டு இருக்கும். ஸோ ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு எப்படி எழுதலாம், நாலு இன்ட்டு மூணுன்னு எழுதலாமா? ஸோ மூணு வெளியே போயிடும், இப்போ நாலு உள்ளே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ் வெளியே போயிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா வெறும் ஒரு எக்ஸ் முடிச்சிருக்கும். அப்போ மைனஸ் நாலு எக்ஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எப்படி எழுதலாம், இருபத்தி நாலு மூணா டேபிளில் எழுதுங்க. ஓகே, அதே மாதிரி ஸோ மைனஸ் எட்டு வரும். ஓகேப்பா, எட்டு மூணா இருபத்தி நாலு வரும். ஸோ அப்போ அதில் மூணு வெளியே போயிடும், எட்டு மட்டும் முடிச்சிருக்கும். ஸோ மைனஸ் எட்டு எக்ஸ் ஆல்ரெடி வெளியே போயிடும், மூணு எக்ஸ் வெளியே எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நான் ரெண்டு எக்ஸ் காமனாக வெளியே எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகேவா, சரி இது ரெண்டு பாருங்கள், இது ரெண்டில் எது பெருசு, இது தான் பெருசு. இது ரெண்டுக்கு படி என்னது, எக்ஸ்ன்னு எடுக்க மூணு, இது ரெண்டுமே எக்ஸ்ன்னு எடுக்க மூணுன்னு இருக்குது. அப்போ தலையாய கிளு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து ஒன்று அப்படின்ற நம்பர், ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது அர்த்தம். இதுக்கு தலையாய கிளில் என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்போ இதுதான் பெரிய நம்பர். இதை நான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறேன், இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், வகுத்தியாக வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த உள்ளே இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ணணும், கணக்கு பண்ணணும், வெளியே இருக்கிறத பார்க்கக்கூடாது. இது ரெண்டையும் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, பார்த்து அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இப்படி கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து மூணு காமனாக வெளியெடுத்துட்டு எக்ஸ் எடுக்க ரெண்டு ப்ளஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு. ஸோ இதை மட்டும் நான் என்ன கொண்டு போகிறேன், அடுத்ததுக்கு வகுத்தியாக கொண்டு போகிறேன். இங்கே வகுத்தியாக வச்சுருந்தது என்ன ஆகுது, எப்பயும் போல் உள்ளுக்குள்ளே அடுத்து வகுப்படுறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்துடுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து எடுத்துக்கோங்கப்பா. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இந்த ரெண்டு சம்ஸ் பண்ணிங்களே, நீங்கள் இதெல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக பண்ணிடுவீங்க. ஏதாவது டவுட்னா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எக்ஸ் எடுக்க மூணு, எக்ஸ் எடுக்க ரெண்டு அடிச்சு கொடுத்து எக்ஸ். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்ப ஜீரோ கிடைக்குது. அப்போ இது வந்து மீ போவா. ஓகேவா, ஸோ மூணாவது சம்மும் முடிஞ்சுது. ஸோ அடுத்து நாலாவது கணக்கு பாருங்கள். இதை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இதில் நான் என்ன எடுத்திருக்கேன், வெறும் மூணை மட்டும் வெளியே எடுத்திருக்கேன். இதில் வெறும் ஆறை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு மிச்சம் அதை எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டில் படி என்னது, எக்ஸ்ன்னு எடுக்க மூணு, ரெண்டுக்குமே அப்படி தான் இருக்குது, ரெண்டுக்குமே தலையாக்கிகள் ஒன்று தான் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பரை பாருங்கள், எக்ஸ்ன்னு எடுக்க ரெண்டு இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு எடுக்க ரெண்டு இருக்குது. எதுக்கு பெரிய தலையாய்கள் இருக்குது, இது ரெண்டு, இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ இதை என்ன கொண்டு போகிறேன், உள்ளே கொண்டு வரேன். சின்ன நம்பரை தான் எப்பயுமே நம்ம வகுத்தியாக வச்சுருப்போம், அதை வெளியே கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி இப்படி நம்ம அடிச்சு கொடுத்து பண்ணுறப்ப இப்படி வந்துடும், எக்ஸ்ன்னு எடுக்க ரெண்டு, எக்ஸ்ன் எடுக்க மூணுன்னு வரப்போ நம்ம இதுக்கு மேலே அதை வந்து வகுத்தல் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை என்ன கொண்டு வரணும், அடுத்ததில் இதை நான் வந்து வகுத்தியாக கொண்டு வந்திருக்கேன். இந்த வகுத்தியை இங்கே உள்ள வகுப்படுறதுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஜீரோ வரும். ஸோ ஜீரோ வந்தப்ப இதுதான் என்னது, மீ பெரு பொது வகுத்தி. ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க. உங்களுக்கு தெரியல இந்த இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்து பதினொன்று. ஸோ அந்த சம்ஸையும் பார்த்துட்டு, அந்த ரெண்டையும் பார்த்துட்டு, இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு அஞ்சு மார்க் கேள்வி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த அஞ்சு மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சம்ஸை பார்த்துட்டு நீங்களே ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு நீங்களே ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோவை வந்து செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து டென்த் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.